இன்றைய செய்தி, சென்னை துறைப்பாக்கத்தில் இளம்பெண் துண்டு துண்டாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சென்னை துறைப்பாக்கத்தில் இளம்பெண் துண்டு துண்டாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். தாமோதரன் வணக்கம், மேலும் விவரங்கள் என வழங்கலாம். வணக்கம் சுமதி. சென்னையில் பெண் துண்டு துண்டாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை துறைப்பாக்கத்தில் இளம்பெண் ஒருவர் துண்டு துண்டாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என ஒரு தனியார் குடும்பத்துடைய காவலாளி காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்த அடிப்படையில், கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அந்த இடம் எந்த இடம் என்று துறைப்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் குடும்பத்தில் இருப்பதாகவும், அதே போல உடனடியாக கட்டுப்பாட்டு அறையிலிருந்து துறைப்பாக்க காவலர்களுக்கு தகவல் கொடுத்த அடிப்படையில், துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்ட பெண்ணின் உடலை உடன் அடைத்து வீசிவிட்டு சென்ற நபர்கள் யார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். அதே போல அந்த கொலை செய்யப்பட்ட பெண் யார், அவர் ஏன் இங்கு வர வேண்டும், அதே போல எந்த பகுதியை சேர்ந்த பெண் என்ற முழு விவரங்களையும் தற்போது போலீசார் தேடி வருவதாகவும், அதே போல காவலாளி இருக்கும் பொழுது எப்படி இந்த மர்ம நபர்கள் உடலை சென்று ஒரு பெண்ணை படுகொலை செய்து அவர் உடலை துண்டு துண்டாக வெட்டியிருப்பார்கள் என்ற கோணத்திலும் அந்த காவலாளியிடம் தற்போது போலீசார் விசாரணை செய்து வருவதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல மிகவும் முக்கியமான பகுதி என்பதாலும், அதே போல துறைப்பாக்க பகுதியை பொறுத்தவரை நிறைய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருப்பதாலும், ஒருவேளை அந்த நிறுவனங்களில் பணி செய்யக்கூடிய பெண்கள் யாரேனும் நேற்று அல்லது நேற்றைய முன்தினம் யாராவது தொலைந்திருக்கிறார்களா என்ற கோணத்தின் அடிப்படையிலும் தற்போது போலீசார் விசாரித்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த முதற்கட்ட விசாரணையில் அந்த காவலையில விசாரித்து வருகிறார்கள். ஆனால் அந்த மர்ம நபர்கள் எப்பொழுது உள்ளே வந்தார்கள், அதே போல அவர்கள் உள்ளே வரும் வேளையில் காவல் அங்கு இருந்தாரா என்ற கோணத்திலும் அவர்களை விசாரித்து வருகிறார்கள். குறிப்பாக தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரை துறைப்பாக்க போலீசார் இந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை அனுப்பியிருக்கிறார்கள். அடுத்த கட்ட விசாரணை குறித்து முழு தகவல் கிடைக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.